ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ நார்மலாக எரர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரன் டைம் எரர், இன்னொன்று கம்பைல் டைம் எரர். கம்பைல் டைம் எரர் அப்படிங்கிறது சின்டாக்ஸ் எரர்ஸ். ஸோ நார்மலாக இப்போ பிரிண்ட் ஹாய் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த ஹாய் டைப் பண்ணும்போது நம்ம இன்கேஸ் ஒரு டபுள் கோட்ஸை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா எரர் ரன் ஆகும்போதே எரரை த்ரோ பண்ணிடும். ஸோ அதை வந்து சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் நல்ல எக்ஸாம்பிளாக கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு நம்பர் வாங்குறோம்னு வச்சுக்கோம். ஸோ நம் ஒன் ஈக்குவல் டு இன்டீஜர் இன்புட் என்டர் த நம்பர் ஒன் அண்ட் இன்னொரு நம்பர் வாங்குவோம். ஸோ நம்பர் டூ division பண்ணலாம் just in the values come on num1 divided by num2. so இது நம்ம பண்ற ஆக்சன். so three line of statement. இது நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படினா எக்ஸிகியூஷன் பண்ணும்போது இன் கேஸ் ஏதாவது டபுள் கோட்ஸ் parenthesis ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணல, இல்ல டபுள் கோட்ஸ் வந்து வேற ஏதோ ஒரு லைன்ல மிஸ் பண்ணிட்டோம், இல்ல இந்த concatenation கமா சிம்பிள்ஸ் ப்ராப்பரா கொடுக்கல, இதெல்லாம் சின்ன சின்ன எரர். ஈவன் இது எந்த லைனுமே ரன் பண்ணல. ஸோ ஒன் ஃபர்ஸ்ட் லைன் ரன் பண்ணல, செகண்ட் லைன் ரன் பண்ணல, தேர்ட் லைனில் சின்டாக்ஸ் எரர் இருக்குன்னு சொல்லி எரர் மட்டும் நமக்கு த்ரோ பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நாம் கம்பைல் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டாக இருக்கிறது ரன் டைம் எரர். ஸோ இந்த ரன் டைம் எரர் அப்படிங்கிறது கோடில் சின்டாக்ஸ் வைஸ் எந்த எரருமே இருக்காது, ஆனால் ரன் ஆகும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் த நம்பர் ஒன். ஸோ இப்போ நான் நம்பர் ஒன் டென்னு கொடுக்குறேன், எகெயின் இந்த வாட்டி வந்து ஒரு த்ரீ கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ எந்த எரருமே இல்லை, 3.3 எல்லா அவுட்புட்டும் ப்ராப்பராக வருது. எகெயின் இதே கூட ரன் பண்ணுறேன், டென் கொடுக்குறேன், ஆனால் த்ரீ கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த வாட்டி ஜீரோ கொடுத்துட்டேன். ஸோ நார்மலாக ஜீரோ மல்டிப்ளை பை எனி திங்னா எனி வேல்யூனா ஜீரோன்னு ஆகிடும். ஸோ இப்போ ஜீரோ டிவைடட் பை டிவைட் ஏதாவது வேல்யூவை டிவைட் பண்ணுது அப்படின்னா நார்மலாக மேக்ஸ் டேர்மில் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு போட்டுருவாங்க, ஆனால் இங்கே எரர் த்ரோ பண்ணும் ஜீரோ டிவிஷன் எரர்னு. ஸோ இதே கோட் லாஸ்ட் டைம் ப்ராப்பராக ஒர்க் ஆனிச்சு, ஆனால் இந்த டைம் வேல்யூ நாம் கொடுத்ததை பொறுத்து எரர் நமக்கு ஒரு ஜீரோ டிவிஷன் எரர்னு ஒரு எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணுது. இப்படி எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகுறதுனால இதுக்கு மேலே ரெஸ்ட் ஆஃப் த கோட் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எதுவுமே ரன் ஆகாது. இப்போ நமக்கு இந்த ரெஸ்ட் ஆஃப் த கோடுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகலை, ஏன்னா ஜீரோ டிவிஷன் எரர்னு லைன் நம்பர் த்ரீலே ஸ்டாப் ஆகிட்டு இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணாது. ஸோ இந்த இன்கேஸ் இந்த எக்ஸிகியூஷனால இந்த த்ரீ லைனால எனக்கு ரெஸ்ட் ஆஃப் த கோடு எந்த அஃபெக்டும் ஆக போகிறது இல்லை அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் நாம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதே கோடில் இன்னொரு எரரும் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் டென்னுங்கிறதுக்கு பதிலாக நம்பருக்கு பதிலாக ஒரு சம் கேரக்டர்ஸ் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறோம், ஸோ அது எரர் த்ரோ பண்ணோம் அகெயின் வேல்யூ எரர் அப்படின்னு. ஸோ ஜீரோ டிவிஷன் எரர், வேல்யூ எரர் இதெல்லாம் வந்துட்டு ரைஸ் ஆக சான்சஸ் இருக்குது. சேம் கோட், ப்ராப்பராக ஒர்க் ஆகிற கோட், ஈவன்தோ அதில் நம்ம கொடுக்குற இன்புட் போட்டு டிஃப்ரெண்ட் எரர்ஸ் த்ரோ பண்ண போகுது. இதை ஹேண்டில் பண்ணுற கான்செப்ட் தான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இதில் மொத்தம் நாலு கீவேர்டு பார்க்க போகிறோம். ஒன்று ட்ரை, செகண்ட் ஒன் எக்ஸப்ட், தேர்டு ஒன் ஃபைனலி, ஃபோர்த் ஒன் ரைஸ். ஸோ இந்த நாலு கீவேர்டு இல்லாமல் அஞ்சாவதாக ஒன்று கஸ்டம் எக்ஸப்ஷன். எப்படி வந்து இன்கேஸ் இந்த ஜீரோ டிவிஷன் எரர், வேல்யூ எரர் இது மாதிரி நாமளே நம்ம கோடுக்கான ஒரு எக்ஸப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம் ஒன்ல ஓகே. ஸோ ட்ரை அப்படிங்கிறது கீவேர்ட். ஸோ ட்ரைங்கிற பிளாக்குக்குள்ளே ஒரு இஃப் பிளாக் மாதிரி. ஸோ இதுக்குள்ளே நாம் கொடுக்க டைப் பண்ணுற கோடு எல்லாமே வந்துட்டு பிளாக் ஆஃப் கோடு எல்லாமே ட்ரைக்குள்ளே இருக்கணும். இந்த ட்ரையை விட்டு கோடு வெளில இருந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணாது. ஸோ இந்த ட்ரைக்குள்ளே ட்ரை பிளாக்குக்குள்ளே என்னென்ன லைன் இருக்கோ அதை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ ட்ரை பிளாக்குக்குள்ளே மூணு லைன் இருக்குது.
ஸோ இந்த மூணு லைனில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதை கேட்ச் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸப்ட் அப்படிங்கிற இந்த எக்ஸப்ஷன் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நாம் ஃபஸ்ட் எரர் என்ன பார்த்தோம், ஜீரோ டிவிஷன் எரர். ஸோ ஜீரோ டிவிஷன் எரர் இதுக்கான ஆப்ஜெக்டாக நான் கொடுக்குறது இசட்இ. ஸோ இது வந்து யூசர் டிஃபைன் தான், நீங்கள் என்னென்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இசட்இ. இப்போ பிரிண்ட் இசட்இ அந்த எரர் மெசேஜை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கோட் இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஜீரோ டிவிஷன் எரரை கிரியேட் பண்ண போகிறோம், 10 0. ஸோ டிவிஷன் பை ஜீரோ எனக்கு ரெஸ்ட் ஆஃப் த கோடும் ரன் ஆகுது. ஸோ இந்த இசட்இங்கிறது இந்த எக்ஸப்ஷன் இந்த எரரை ஹேண்டில் பண்ணிடுச்சு, அதனால ரெஸ்ட் ஆஃப் த கோட் ஒர்க் ஆகுது. இன்கேஸ் இந்த எக்ஸப்ஷன் இல்லைன்னா இது எரர் த்ரோ பண்ணும். ஈவன் இப்போ நாம் ஹேண்டில் பண்ணிக்க வெறும் ஜீரோ டிவிஷன் எரர் மட்டும்தான், வேல்யூ எரரை ஹேண்டில் பண்ணல. ஸோ இதே கோடு தான் ரன் பண்ணுறேன், 10 கொடுக்குறேன். இந்த வாட்டி நம்பர்ஸ் போல கேரக்டரை கொடுத்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இப்போ வேல்யூ எரர் ரைஸ் ஆகுது, வேல்யூ எரரை நாம் ஹேண்டில் பண்ணல, ஒன்லி ஜீரோ டிவிஷன் எரர் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், அதனால இந்த எரர் வருது. ஸோ வேல்யூ எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அகெயின் எக்ஸப்ட் value error as v. ஸோ இது இசட்இ இந்த ஆப்ஜெக்டை தான் நீங்கள் ஆப்ஜெக்ட் மெசேஜை தான் ப்ரிண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, யூசர் டிஃபைன் மெசேஜும் கொடுத்துக்கலாம். ஸோ யூசர் டிஃபைன்டாக ப்ரிண்ட்டுக்கெல்லாம் இது வேல்யூ எரர் அப்படின்னா இப்போ கேரக்டரை கொடுத்துருக்கோம், அதனால எரர் வருது. ப்ளீஸ் என்டர் நம்பர் ஒன்லி அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் என்டர் நம்பர் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி நான் இன்புட் யூசர் டிஃபைனாக பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி யூசர் டிஃபைன் மெசேஜ் கொடுக்குறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்களேன். ஸோ இப்போ ஒரு ஏடிஎம் இருக்குது, ஸோ இந்த ஏடிஎம்ல போயிட்டு இந்த நாம் கொடுக்குற இன்புட்டுக்கு ஒரு இன்வேலிட் லாஸ்ட் டைம் வந்துச்சுல இன்வேலிட் ரிட்ரல் அந்த மாதிரி ஒரு எரர் வருதுன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ ஓகே, இப்போ 10 கேரக்டர்ஸ் கொடுக்கும்போது இன்வேலிட் ரிட்ரல் ஃபார் இன்டீஜர் வித் பேஸ் 10 DS அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு ப்ரோக்ராமருக்கே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாயிரும். இப்போ ஏடிஎம்ங்கிறது காமன் கன்சியூமர்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கோடிங் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எரர் த்ரோ பண்ணிச்சுன்னா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் யூசர் டிஃபைன் மெசேஜஸ் ப்ளீஸ் என்டர் நம்பர் ஒன்லி, இன்கேஸ் நம்ம பின் நம்பர் கொடுக்குறது தப்பாக இருக்குது அப்படின்னா இன்வேலிட் பின் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஷோ மெசேஜ் ஷோ பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜஸ் ப்ராப்பராக ஷோ பண்ணும்போது யூசருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கும்போது அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த யூசர் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் இசட்இ. ஸோ இங்கே வந்து இங்கே கூட ப்ளீஸ் என்டர் ப்ளீஸ் செகண்ட் நம்பர் டோன்ட் enter the second number 0 அந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் டோன்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் டோன்ட் என்டர் 0 ஃபார் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னும் மீனிங்ஃபுல்லாக என்ன கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன யூசர் டிஃபைன் மெசேஜஸ் கொடுக்கணுமோ அதை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் என்டர் 0 ஃபார் நம்பர் 2. இன்னும் நீங்கள் இன்கேஸ் ட்ரையாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெசேஜும் வேணும் அப்படின்னா கமா கொடுத்தா அந்த மெசேஜையும் பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 10 and 0 மெசேஜ் இசட் இ அந்த ஆப்ஜெக்ட் ரைட். ஸோ அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரன் 10 0. ஸோ டோன்ட் என்டர் 0 ஃபார் நம்பர் 2 டிவிஷன் பை 0. ஸோ இங்கே கன்கார்டினேஷன் நீங்கள் ஸ்டாப்பிங் என்ன கொடுக்கணுமோ அதை ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜீரோ டிவிஷன் எரர், வேல்யூ எரர் தனித்தனியாக, இன்னும் வேறு என்னென்ன எரர்ஸ் ஹேண்டில் எரர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி எனக்கு மல்டிபிள் எரர்ஸை நான் ஹேண்டில் பண்ணும் ஆனால் எனக்கு இது என்ன எரர் வருதுன்னே தெரியாது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மெசேஜின் அன்ஃபார்ச்சுனேட்லி கொடுக்குறோம் அப்படி ஒரு வேரியபிளே இல்லை. ஸோ இப்போ எம்எஸ்ஜின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மெசேஜ் இல்லை அப்படிங்கிறனால என்ன பண்ணும், எரர் த்ரோ பண்ணும். ஸோ அந்த எரர் என்னவாக இருக்கும் அப்படின்னா மெசேஜுங்கிறது ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதுக்கு நேம் எரர், ஸோ நேம் எரர், நேம் மெசேஜ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று டிஃபைன் டிக்ளேர் பண்ணுது.
ஸோ இந்த மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எரர்ஸ் வருது. ஆனால் எனக்கு என்னென்ன எரர்னு தெரில அப்படின்னா, நீங்கள் காமனாக எக்ஸப்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸப்ஷன் பிளாக்ல ஜஸ்ட் அ காமன் மெசேஜாக நீங்கள் என்னென்ன பாஸ் பண்ணிக்கலாம். எரர் ஹேப்பன், என்ன எரரோ அதை பிரிண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ட்ரையாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஈவன் கோடிங் கரெக்டாக இருந்தால் கூட எரர் ஹேப்பன், நேம் மெசேஜ் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சம் ஆஃப் த மெசேஜ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சம் ஆஃப் தம் கொஞ்சம் கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேல்யூ எரர் நம்ம ஹேண்டில் பண்ணல அப்படின்னா, 3 years கொடுத்துட்டு எரர் ஹேப்பன், இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்டிஜர் வித் பேஸ் 10 3 இயர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணும்போது, எக்ஸப்ஷன் 0 டிவிஷன் எரர், வேல்யூ எரர், எக்ஸப்ஷன் அப்படி கொடுக்கும்போது, இந்த எக்ஸப்ஷனுங்கிறது காமன் எக்ஸப்ஷன் பிளாக். ஸோ இந்த காமன் எக்ஸப்ஷன் பிளாக் எப்பயுமே கடைசியாக தான் இருக்கணும். இன்கேஸ் இந்த காமன் எக்ஸப்ஷன் பிளாக் ஃபஸ்ட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எடுத்த இந்த எக்ஸப்ஷன்லேயே இது ஹேண்டில் ஆகிடும். ஸோ 0 டிவிஷன் எரருக்கு போகவே போகாது. ஸோ இன்கேஸ் இது லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு 0 டிவிஷன் எரரை செக் பண்ணும், இந்த மெசேஜ் இந்த எரர் மெசேஜ் இல்லைன்னு செகண்ட் எரர் மெசேஜை செக் பண்ணும், இது இல்லைன்னா தேர்ட் எரர் மெசேஜை செக் பண்ணும். அப்படி ஒவ்வொரு மெசேஜாக செக் பண்ணிட்டு ஃபைனலாக எந்த ஆப்ஷனும் இல்லைன்னா காமன் எக்ஸப்ஷனுக்கு போகும். இன்கேஸ் நீங்கள் காமன் எக்ஸப்ஷனை ஃபஸ்ட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கீழே எத்தனை எக்ஸப்ஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் எல்லாத்தையும் இந்த ஒரு எக்ஸப்ஷனே ஹேண்டில் பண்ணிடும். ஸோ எந்த எக்ஸப்ஷன் அதர் எக்ஸப்ஷன் பிளாக்குக்கு போகாது. ஸோ இது அனதர் கீ பாயிண்ட் நாம் ரிமெம்பர் வச்சுக்கணும். ஸோ இப்போ 0 டிவிஷன் எரர் ரைஸ் பண்ணால், டிவிஷன் பை ஜீரோன்னு சொல்லி இங்கே எரர் ஹேப்பன் இந்த இடத்துல மெசேஜ் வருது தவிர, டோன்ட் என்டர் 0 ஃபார் நம்பர் 2 இந்த மெசேஜ் நமக்கு வராது எப்பயுமே. ஸோ யூசர் டிஃபைன் மெசேஜ் இருந்தாலும் அது நமக்கு வேணும்னா அதை செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ணுறதை ஃப்ரண்ட்ல ஃபஸ்ட்டில் கொடுக்கணும், அண்ட் காமன் எக்ஸப்ஷன் பிளாக்கை லாஸ்ட்டில் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ் நாம ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, ஸோ ரெண்டு கீவேர்ட் பார்த்துட்டோம், ஒன்று ட்ரை, செகண்ட் ஒன் எக்ஸப்ட், தேர்ட் ஒன் ஃபைனலி பிளாக். ஸோ இந்த ஃபைனலி பிளாக் பொறுத்த வரைக்கும், ஸோ இதில் வந்து ஃபைனலி பிளாக் எக்ஸப்ஷன் இனி காமன் எக்ஸப்ஷன் இல்லாத சுச்சுவேஷனில் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காமன் எக்ஸப்ஷன் இல்லாத சுச்சுவேஷனில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ ரெண்டு எரர் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், இந்த பிரிண்ட் மெசேஜுங்கிறது இல்லை, ரெஸ்ட் ஆஃப் த கோட் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக லாஸ்டஸ்ட் லைனில் கிடைக்குது. ஸோ அவுட்புட்டாக ரெஸ்ட் ஆஃப் த கோட் கிடைக்குது. இப்போ நான் ரன் பண்ணுறேன், 0 டிவிஷன் எரரை ரைஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஃபைனல் பிளாக்கை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஃபைனலி பிளாக் ஆஃப்டர் எக்ஸப்ஷன் பிளாக்குக்கு அப்புறம் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபைனலி பிரிண்ட், ஃபைனலி பிளாக். ஸோ அகெயின் ரன் பண்ணலாம், ரீரன். ஸோ 10 0. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, டோன்ட் என்டர் 0. ஸோ விச் மீன்ஸ் 0 டிவிஷன் எரர் ரைஸ் பண்ணிடுச்சு, ஃபைனலி பிளாக் அதுக்கான அவுட்புட் ரன் ஆயிடுச்சு, அண்ட் ஃபைனலாக ரெஸ்ட் ஆஃப் த கோடு அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நாம ஒரு எரரை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த எரர் இஷ்யூவும் இல்லாமல் ஃபைனலி பிளாக் ரன் ஆயிருக்கு, ரெஸ்ட் ஆஃப் த கோடு எல்லாமே ரன் ஆயிருக்கு. இப்போ ஒரு ஹேண்டில் பண்ணாத எரர், பிரிண்ட் மெசேஜ், இதை நாம ஹேண்டில் பண்ணல, நேம் எரர் இதை நாம ஹேண்டில் பண்ணல. இப்போ நாம நேம் எரரை ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ 10 3. ஸோ எக்ஸிகியூஷன் எல்லாமே ப்ராப்பராக இருக்கு, நேம் எரர் ரைஸ் ஆயிடுச்சு. ஈவன் நேம் எரர் ரைஸ் ஆனாலும், இது எக்ஸப்ஷன் பிளாக் இருந்தாலும் ஃபைனலி பிளாக் அவுட்புட் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ரெஸ்ட் ஆஃப் த கோடு எக்ஸிகியூஷனை செக் பண்ணோம் அப்படின்னா இருக்காது. ஏன்னா ஃபைனலி பிளாக்கோட அட்வான்டேஜ் அதுதான், ஈவன் எரரை நாம ஹேண்டில் பண்ணியிருந்தாலும், எரர் நாம ஹேண்டில் பண்ணலைனாலும் நமக்கு ஃபைனலி பிளாக் எக்ஸிகியூஷன் நடந்துடும். ஸோ இது எந்த சுச்சுவேஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் நாம் வந்து ஒரு டேட்டா பேஸ், ஒரு எக்ஸல் ஷீட் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறது, ஃபைல்லாம் நிறையா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் நாம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். ஃபைலோட எண்டு, ஸோ கோடிங்கோட எண்டில் அந்த எல்லாத்தையும் நாம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா சம்டைம்ஸ் டேட்டா லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்டா லாஸாக அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைனலி பிளாக்கில் நமக்கு க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாம் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இனிட் அப்படிங்கிறது இனிஷியலைசேஷன், அதில் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் நாம் பாஸ் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட். ஃபைனலி பிளாக் அப்படிங்கிறது க்ளோசிங், ஸோ ஜிசி கார்பேஜ் கலெக்ஷன் மாதிரி. ஸோ எண்ட் ஆஃப் த இதில் என்னெல்லாம் க்ளோஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நாம் இந்த
ஃபைனலி பிளாக்லாம் பாஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷனுக்காக தான் ஃபைனலி பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீவேர்ட் ரைஸ். ஓகே, ஸோ ஃபைனலி பிளாக் யூஸ் ஆக போகிற சுச்சுவேஷன் எய்தர் எரர் ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் எரர் ஹேண்டில் பண்ணலைனாலும் எனக்கு சம் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபைனலி பிளாக் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ரைஸ் கீவேர்ட் பைத்தான் 39 ரைஸ். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிப்போம், டெஃப் வேலிடேட் ஏஜ். இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 18 மேஜர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் எல்ஸ் ரைஸ். ஸோ இதுதான் கீவேர்ட் ரைஸ். நார்மலாக ஜீரோ டிவிஷன் எரர் எப்போ ரைஸ் ஆகும்னு பார்த்தோம். இந்த ஜீரோ டிவிஷன் எரர் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த எரர் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரோ டிவிஷன் எரர் அப்படிங்கிறது எப்போ ரைஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, எப்போ வந்து ஒரு செகண்ட் வேல்யூ ஜீரோவாக இருக்கோ அப்போ தான் இந்த ஜீரோ டிவிஷன் எரருங்கிறது ரைஸ் ஆகும். ஸோ இதை நாம் ரைஸ் பண்ண போகிறோம் ஜீரோ டிவிஷன் எரரில் மைனர். ஸோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பாஸ் பண்ணுறோம். இந்த மைனருங்கிறது தான் நமக்கு மெசேஜ் மாதிரி. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி இந்த வேல்யூஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு போகும். இப்போ நாம் இந்த வேலிடேட் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணலாம். வேலிடேட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் டைம் 19 பாஸ் பண்ணுறேன். ஸோ 19 கிரேட்டர் தென் 18ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ ஆயிடும், மேஜருங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஸோ நோ இஷ்யூ. செகண்ட் டைம் வேலிடேட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், இந்த வாட்டி 14 பாஸ் பண்ணுறேன். 14 கிரேட்டர் தென் 18 கண்டிஷன் ஃபால்ஸ். எல்ஸ் பிளாக்ல ஜீரோ டிவிஷன் எரர். ஸோ ஜீரோ டிவிஷன் எரர் ரைஸ் ஆகிட்டு மெசேஜாக போகிறது மைனர், அந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகும். பட் எரர் மெசேஜுங்கிறதுனால ரெட் கலரில் பிரிண்ட் ஆகும். இதுக்கு அடுத்து இன்கேஸ் ஏதாவது வேல்யூஸ் கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் நடக்க போகிறது இல்லை, ஏன்னா லைன் நம்பர் 8ஓட ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா மேஜர் பிரிண்ட் ஆயிடுச்சு, மைனர் ஜீரோ டிவிஷன் எரர் ரைஸ் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து 34 அது எக்ஸிக்யூட் ஆக போகிறது இல்லை, ஸோ எரர் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், இது அந்தளவுக்கு எஃபெக்டிவ்கான எக்ஸாம்பிள் கிடையாது. பட் வந்து ரைஸ் கீவேர்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்காக, ரைஸ் ரைஸுங்கிற கீவேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ எக்ஸப்ட் பிளாக் மூலமாக இந்த ஜீரோ டிவிஷன் எரரை கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜீரோ டிவிஷன் எரர்னே கேட்ச் பண்ணாலும் ஓகே, இல்லை காமன் எக்ஸப்ஷன் அது மூலமாக கேட்ச் பண்ணாலும் ஓகே. ஸோ எக்ஸப்ஷன் ஹஸ் இ, இங்கே நம்ம என்ன மெசேஜ் பாஸ் பண்ணோமோ அந்த மெசேஜ் அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணும். ஸோ எப்போ மைனர்னு வருதோ அதோட ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற அட்வான்டேஜ், மேஜர் மைனர். ஸோ இன்கேஸ் நான் இன்னொரு 4-5 வாட்டி வேலிடேட் ஃபங்க்ஷனில் ஒரு மேஜருக்கான வேல்யூஸே இருக்குது அப்படின்னா இது எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ எப்போ வந்து இந்த வேல்யூ வந்து லெஸ்ஸர் இந்த மைனர் வேல்யூ வருதோ அதோட ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். ஸோ அதுக்கு இந்த லாஜிக் நம்ம இப்போ டெவலப் பண்ணியிருக்க இந்த லாஜிக்கோட அட்வான்டேஜ். ஸோ ரைஸுங்கிற கீவேர்டோட யூசேஜ் என்ன, நமக்கு வேணுங்கிற எக்ஸப்ஷனை நாமளே ரைஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ரைஸ் கீவேர்டோட அட்வான்டேஜ். இப்போ இந்த ரைஸ் கீவேர்டை யூஸ் பண்ணி கஸ்டம் எக்ஸப்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம். கஸ்டம் எக்ஸப்ஷன் அப்படின்னா இப்போ எப்படி ஜீரோ டிவிஷன் எரர், வேல்யூ எரர், நேம் எரர் இப்படிலாம் இருக்கோ அது மாதிரி நமக்கு நம்மளோட ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி எரர் மெசேஜஸ்க்கு நேம் கொடுக்கலாம். ஸோ அதை தான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது இந்த கான்செப்ட் பேர் கஸ்டம் எக்ஸப்ஷன். ஒரு சின்ன லாஜிக் டெவலப் பண்ணுவோம். கிளாஸ் வேல்யூ டூ ஸ்மால், இதோட பேரண்ட் கிளாஸாக நான் கொடுக்க போகிறது எக்ஸப்ஷன். இது உள்ள வேறு எதுவுமே நான் டெவலப் பண்ணல, ஜஸ்ட் பாஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி கிளாஸ் வேல்யூ டூ லார்ஜ், இதுக்கும் நான் பேரண்ட் கிளாஸாக கொடுக்க போகிறது எக்ஸப்ஷன். அண்ட் இது உள்ளேயும் நாம் எதுவுமே டெவலப் பண்ண போகல, ஜஸ்ட் பாஸ். இங்கே நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன், 10. ஒரு இன்ஃபினிட்டி லூப், இந்த இன்ஃபினிட்டி லூப்குள்ள ட்ரை பிளாக்,
ட்ரை பிளாக்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோட நான் வாங்குறது நம்பர். நம்பர் ஈக்குவல் டு இன்புட்டாக கெட் பண்றேன் இன்டீஜர் இன்புட் என்டர் த நம்பர். ஒரு நம்பர் இன்புட் பாஸ் பண்றேன். இந்த நம்பரை நம்பர் அத என்யூஎம் அதை வந்து நம்பரோட வெரிஃபை பண்ண போறேன். இஃப் நம் கிரேட்டர் தென் நம்பரான ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் ஒரு எரர் மெசேஜை ரைஸ் பண்ண போகிறோம். ரைஸ் வேல்யூ டு லார்ஜ். இதுக்கு மெசேஜை நாம் பாஸ் பண்ண போகிறது வேல்யூ இஸ் டு லார்ஜ் கெஸ் அகெயின். எல் இஃப் செகண்ட் கண்டிஷன் நம் லெஸ்ஸர் தென் நம்பரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டியும் ரைஸ் கீவேர்ட் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்க வேல்யூ டு ஸ்மால். இதுக்கு ஆப்ஜெக்டாக நம்ம பாஸ் பண்ண போகிறது வேல்யூ இஸ் டு ஸ்மால் கெஸ் அகெயின். இப்போ பிரேக் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொடுக்க போகிறது எக்ஸப்ஷன் பிளாக். ஸோ எக்ஸப்ஷன் பிளாக்ல ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷனாக வேல்யூ டு ஸ்மால் அஸ் விஎஸ் ஜஸ்ட் இந்த விஎஸ்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். ஏன்னா மெசேஜை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். வேல்யூ இஸ் டு ஸ்மால் கெஸ் அகெயின்ங்கிற மெசேஜை பாஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி வேல்யூ டு லார்ஜ் அதுக்கான இதையும் நாம் ஜஸ்ட் விஎல்னு கெட் பண்ணுற மெசேஜை பாஸ் பண்ணியாச்சு. அந்த மெசேஜையும் வாங்கி பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ வேல்யூ டு லார்ஜ் வேல்யூ டு ஸ்மால் இதுக்கான இது. இதுக்கு அடுத்து அவுட் ஆஃப் த லூப். ஸோ இந்த லூப்புக்கு வெளியில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கங்கிராட்ஸ் யூ கெஸ்ட் இட் கரெக்ட்லி. அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். தட்ஸ் இட். ஸோ இப்போ இந்த கோடை நாம ரன் பண்ணலாம். ஸோ வேல்யூ டு ஸ்மால் வேல்யூ டு லார்ஜ் பாஸ் பாஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நம்பர் ஈக்குவல் டு 10 வைல் ட்ரூ ட்ரை. ட்ரை பிளாக்ல நம் ஈக்குவல் டு ஒரு இன்புட் வேல்யூ கெட் பண்றோம். அண்ட் நம்பர் வந்து கிரேட்டர் தென் நம்பரான்னு சொல்லி செக் பண்றோம். நம்பர் வேல்யூ 10 அண்ட் நம் இன்புட் நாம பாஸ் பண்றது பொறுத்து இங்க வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆக போகுது. ஸோ இதை ரன் பண்ணலாம். ஜஸ்ட் என்டர் த நம்பர். இது என்டர் த நம்பருங்கிறது இங்க லைன் நம்பர் 9 இதுல வந்து வெயிட் பண்ணுது. நம்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு கன்சோல். ஸோ அப்போ இது வரைக்கும் கிளாஸ்க்கான ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ்க்கான வேல்யூ டு ஸ்மால் லார்ஜ் இதுக்கான ரெஃபரன்ஸஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்பர் வேல்யூக்கான ரெஃபரன்ஸ் 10 அதை இன்புட்டாக கெட் பண்ணியிருக்கோம். ஸோ சாரி இன்புட்டாக எடுத்து வச்சுருக்கோம் வேல்யூ பேக்கனில். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் நான் இன்கேஸ் நான் வந்து ஒரு 19 பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோம். ஸோ 19 கிரேட்டர் தென் 10 கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லைன் நம்பர் 10 கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. ட்ரூ ஆனாலும் உள்ளே போகும். லைன் நம்பர் 11ல் ஒரு எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணுறோம் வேல்யூ டு லார்ஜ் அப்படின்னு. ஸோ வேல்யூ இஸ் டு லார்ஜ் கெஸ் அகெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ டு லார்ஜில் இருந்து இந்த வேல்யூ டு லார்ஜ் மெசேஜுக்கு ஜம்ப் ஆயிரும். இங்கே மெசேஜை கம்ப்ளீட் பண்ணிடும் கன்சோலில். தென் லூப் வைல் லூப் வந்து ஸ்டில் நாட் கம்ப்ளீட். ஸோ லூப் வந்து கண்டினியூவாக இருக்கு. அகெயின் ட்ரை பிளாக் நம்பர் இன்புட் கெட் பண்ணணும். ஸோ அகெயின் நம்பர் இன்புட்காக வெயிட் பண்ணுது. இந்த வாட்டி 1 கொடுக்குறேன். ஸோ 1 கிரேட்டர் தென் 10 கண்டிஷன் ஃபால்ஸ். எல்இஃப் போகும். எல்இஃப்ல 1 லெஸ்ஸர் தென் 10 கண்டிஷன் ட்ரூ. இந்த வாட்டி வேல்யூ டு ஸ்மால். ஸோ வேல்யூ டு ஸ்மால் பிளாக்கு ஜம்ப் பண்ணுது. இங்கே விஎஸ் மெசேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து நோ மோர் ஸ்டேட்மெண்ட். அகெயின் வைல் லூப். ஸோ லூப் கண்டினியூ ஆகுது. நம்பர் இன்புட் கேட்குது. ஸோ இந்த வாட்டி 5 கொடுக்குறேன். அகெயின் அதே தான். ஸோ 5 கிரேட்டர் தென் 10 கண்டிஷன் ஃபால்ஸ். 5 கிரேட் லெஸ்ஸர் தென் 10 கண்டிஷன் ட்ரூ. வேல்யூ டு ஸ்மால் அகெயின் இந்த வேல்யூ டு ஸ்மால் மெசேஜ் பாஸ் பண்ணிட்டு லூப் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அகெயின் இன்புட்க்கு வெயிட் பண்ணுது. ஸோ இந்த வாட்டி நான் வந்து ஒரு 15 பாஸ் பண்ணுறேன். இந்த வாட்டி வேல்யூ டு லார்ஜ். ஸோ எப்போ வந்து 10 விட ஹையாக கொடுக்கணும் அப்போல்லாம் வேல்யூ டு லார்ஜ் அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூஷன் நடக்கும். அண்ட் எப்போல்லாம் வேல்யூ வந்து கம்மியாக கொடுக்குறேன் 10 அப்படிங்கிறப்போ இந்த வேல்யூ டு ஸ்மால் இந்தக்கான மெசேஜஸ் எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணி எக்ஸிகியூஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ 11 கொடுக்கனா கிரேட்டர் தென் 10 ஸோ ஃபால்ஸ். அகெயின் கிரேட்டர் ஸ்மால் 9 கொடுக்குறேன்னா லெஸ்ஸர் தென் 10 ஸோ அகெயின் வேல்யூ இஸ் டூ ஸ்மால். இந்த மாதிரி மாறி மாதிரி நடக்கும்.
சோ இப்ப எக்ஸாக்ட்டா 10 கொடுக்கறேன் சோ 10 greater than 10 condition false 10 lesser than 10 again condition false இங்க நாம என்ன கொடுத்திருக்கோம் ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ்ங்கறனால பிரேக் ஸ்டேட்மென்ட் சோ இது இன்ஃபினிட்டி லூப்பை பிரேக் பண்ணிடும் லூப்புக்கு அடுத்து அவுட் சைடுல நாம என்ன பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கோம் கங்கிராட்ஸ் யூ கெஸ்ட் இட் கரெக்ட்லி அதுக்கு மேல வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை அதோட இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகும் ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு நம்மளோட கஸ்டம் எக்ஸப்ஷன் மெசேஜை எப்படி கிரியேட் பண்ணுறது அதை எப்படி ரைஸ் பண்ணுறது ஸோ டிபெண்ட் ஆன் கண்டிஷன் நம்ம நமக்கு தேவையான எரர் மெசேஜை எக்ஸப்ஷன் மெசேஜை கால் எக்ஸப்ஷன் கிளாஸை கால் பண்ணி அந்த எக்ஸப்ஷன் மெசேஜ் என்ன பாஸ் பண்ணுமோ அதையும் பாஸ் பண்ணி அவுட்புட்டாக நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று பேரண்ட் கிளாஸாக காமன் எக்ஸப்ஷன் கிளாஸை பாஸ் பண்ண வேண்டியது அதை நம்ம மறந்துருப்பார் ஓகே ஸோ இது கஸ்டம் எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்